எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 28 தொடங்கி 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இறந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றும் தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு தவக்காலத்தின் 2 ஞாயிறாக இருக்கிறது. இன்றைய ஞாயிறிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் உருமாற்ற நிகழ்வு. ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை, தான் அன்பு செய்தவர்களை, சீடர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலை மீது ஏறி தன்னை உருமாற்றுகிற ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அல்லது தியானிக்க எடுத்திருக்கிற இறைவார்த்தை என்பது லூக்கா நற்செய்தி 9 அதிகாரம் 28 இறைவார்த்தை. இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். இந்த மலை மீது ஏறுதல் என்பது ஒரு இறை அனுபவ அனுபவம். ஒரு இறை அன்பை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த மலை மீது ஏறுகிற அனுபவம். மலை மீது ஏறுதல் என்பது ஆண்டவரை நோக்கி அல்லது ஆண்டவர் இருக்கும் இடத்திற்கு நான் செல்வது. எசேக்கியல் புத்தகம் 11 அதிகாரம் 23 இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவரது மாட்சி நகரின் நடுவில் நின்று எழுந்து நகருக்கு கிழக்கே உள்ள மலை மீது போய் நின்றது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இருப்பிடம் அல்லது ஆண்டவருடைய அந்த உறவு என்பது மலை மீது நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வை இசைக்கியேல் இங்கு வலியுறுத்துகிறார். விடுதலை பயணம் 24 அதிகாரம் 15-16 இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம், மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று, ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாட்களாக மூடியிருந்தது. 7 நாள் அவர் மேகத்தின் நடுவில் நின்று மோசேயை அழைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மலை மீது ஏறுகிற அனுபவம், மலை அனுபவம் என்பது கடவுளோடு இருக்கிற அனுபவம். கடவுளிடம் இருந்து நாம் அவருடைய திருவுளத்தை, அவருடைய திட்டத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12 அதிகாரம் 22 இறைவார்த்தை சொல்கிறது, நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் மலை சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் மலை என்று நாம் வாசிக்கிறோம். நாம் சிந்திக்கிற பொழுது ஒவ்வொரு நிகழ்விலும் இயேசு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய தீர்மானிக்கிற பொழுது அவர் மலை மீது ஏறி தனியான ஒரு இடத்திற்கு சென்று மலை மீது ஏறி ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே அனுபவத்தை தான் இந்த நாளிலே தம்முடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உருமாறுகிற தந்தையின் திருவுளத்தை புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற,
மனநிலையை அங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். விடுதலை பய நூலில இஸ்ராயல் மக்களை அழைத்த கடவுள் 40 பகல் 40 இரவு சீனாய் மலையிலே மோசேயோடு தங்கி அவருக்கு இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த 10 கட்டளையை அவருக்கு கொடுக்கிறார். எப்படி இந்த மக்கள் வழிநடத்தப்பட வேண்டும், எப்படியெல்லாம் இந்த மக்கள் கானான் தேசத்திற்கு சென்றடைய வேண்டும் என்பதை மோசேக்கு கற்றுக் கொடுத்தார் சீனாய் மலையிலே கடவுள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் இந்த மலை அனுபவம் தேவைப்படுகிறது. நான் எப்பொழுது கடவுளோடு இருக்கிறேனோ, எப்பொழுது அவர் மாட்சிக்குள் தங்கி இருக்கிறேனோ, அப்பொழுது கடவுள் தன்னுடைய திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நிகழ்ச்சி அல்லது இன்றைய இந்த உருமாற்ற நிகழ்ச்சி நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் தன் மகனுடைய மகனை நீங்கள் நம்ப வேண்டும். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், இந்த மக்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற நிகழ்வை சீடர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னை வெளிப்படுத்தி அங்கு சீடர்களுக்கு சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகிறேன், இவரை நீங்கள் நம்ப வேண்டும் என்று அந்த உருமாற்ற நிகழ்விலே சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய திருவுளத்தை திட்டத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய விருப்பத்தை நான் செயல்படுத்த வேண்டும் என்றால், இந்த மலை அனுபவம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த மலை அனுபவம் என்பது கடவுளோடு இருக்கிற ஒரு அனுபவம். நான் இந்த மலை அனுபவம் என்பது ஏதோ மலைக்கு சென்று கடவுளை தேடுகிற ஒரு அனுபவம் அல்ல. மாறாக என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் கடவுளை தேடி செல்லுகிற அனுபவம், கடவுளை மட்டுமே ஆதாயமாக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம், கடவுளை மட்டுமே சிந்திக்கிற ஒரு அனுபவம். விடுதலை பயண நூலை வாசிக்கிறோம், மோசே இந்த 10 கட்டளைகளை உடைத்தெறிந்த பிறகு மீண்டுமாய் கட்டளையை கொடுக்க ஆண்டவர் மோசியை அழைக்கிற பொழுது சொல்லுகிறார், நீ சீனாய் மலைக்கு வா, நீ வருகிற பொழுது ஆடு மாடுகளோ உன் உறவுகளோ எதுவுமே அங்கு இருக்க முடியாது, இருக்க கூடாது என்கிற ஒரு நிகழ்வை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது ஆண்டவரை மட்டுமே, அவருடைய திருவுளத்தை மட்டுமே தெரிந்து கொள்ள நான் முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, அதை என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் தேடி வருகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, என் வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மலை அனுபவ தியானம் ஒன்றை நான் சந்திக்க நேர்ந்தது. அதிலே அந்த தியானம் நடத்துகிற இந்த சகோதரர் நல்ல கடவுளோடு இருக்கிற ஒரு மாட்சிக்குள்ளே தங்குகிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து இந்த விடுதலை பயண நூலில் இருக்கிற அந்த காரியத்தை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இப்பொழுது நீங்கள் திவ்ய நற்கரணை முன்பாக அமர்ந்து இதோ ஆண்டவருடைய மாட்சிக்குள்ளாய் பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். அந்த பிரசன்னத்துக்குள்ளாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்த போகிறார், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். எப்படி மோசியோடு அவர் கரம் பிடித்து அந்த கற்பலகையில எழுதினாரோ, அதே போல உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் திருவுளங்களையும் வெளிப்படுத்த போகிறார் என்ற அனுபவத்துக்குள் எங்களுக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். நாங்கள் 40-50 பேர் அந்த தியானத்திலே பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அதில் அந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், என் கரம் பிடித்து எழுதுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அவ்வளவு வேகமாக என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என் கரத்தை பிடித்து ஆண்டவர் எழுதுகிற ஒரு நிகழ்வை நான் அங்கு பார்த்தேன். 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் என்று ஒரு 5 நிமிடத்துல 6 பக்கம் எனக்கு எழுதி எல்லாம் முடிச்சாச்சு. முடித்த பிறகு நான் அமைதியிலே அமர்ந்து அந்த எழுதப்பட்ட என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நான் திரும்ப ஒரு டைரியிலே எழுதி வைத்திருக்கிறேன். இன்று வரையிலும் அதை நான் வைத்து பாதுகாத்து வருகிறேன். காரணம், அதில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் என் வாழ்விலே நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் மிகப்பெரிய உண்மை என்பது என்னவென்றால், இந்த தியானம் என்பது என்னுடைய தொடக்க பணிவாழ்விலே நடந்தது. எனக்கு அப்பொழுது அதிகமான இறைவார்த்தை தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் அதில் எழுதப்பட்டிருந்த எல்லா வார்த்தைகளுமே இந்த இறைவார்த்தையாக அவர் ஆண்டவர் என்னோடு பேசியிருந்தார். எல்லாமே ஒன்று கூட மனித வார்த்தையாக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையாகவே அது இருந்தது. நான் அதற்கப்புறம் போய் திருப்பி பார்த்து ஒவ்வொரு இறைவார்த்தையும் எங்கு இருக்கிறது, எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் தேடி பார்த்து நான் கண்டுகொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
ஆம்பிரியமானவர்களே, இந்த மலை அனுபவம் என்பது ஒரு உன்னதமான நிலை. கடவுள் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திருவுளத்தை நிறைவேற்றுகிற அல்லது திருவுளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த மலை அனுபவம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் வரம் கேட்போம். எப்படி பேதுருவுக்கும் யோவானுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்தாரோ அதே அனுபவத்தை இந்த நாளிலே நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளோடு இருக்கிற அனுபவம், கடவுளின் பிள்ளைகளோடு இருக்கிற அனுபவம், இயேசுவோடு இருக்கிற அனுபவத்தை இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ இந்த நாளிலே நீர் உம்மது திருவுளத்தை நிறைவேற்ற தந்தை உம்மை உயர்த்தி உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அவருடைய அனுபவத்தை கொடுத்தது போல நாங்களும் உமது அனுபவத்தை தந்தை கடவுளாம் கடவுளின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த பயன்படுத்தி உமது அனுபவத்தை பெற்று அதன் வழியாய் உமக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்வை நீர் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஏற்று எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும் நல்ல இயேசுவே, ஆமென்.